Hi friends, welcome to Priya Ramya's Kitchen and Beauty Tips. New recipes தெரிஞ்சிக்க இங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டான மட்டன் கோலா உருண்டை பார்க்க போறோம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். பண்ணுறது ரொம்ப ஈஸி, அட்டகாசமான சுவையில் இருக்குங்க மட்டன் கோலா உருண்டை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் மட்டன் 300 கிராம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்துக்கறின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. 4 வெங்காயம், 5 பச்சை மிளகாய் இல்லை நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. கையளவு புதினா, கொத்தமல்லி, 1 முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், பட்டை 2, லவங்கம், ஏலக்காய் 4, சோம்பு 1 ஸ்பூன், எல்லாமே சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். நம்ம எடுத்த 300 கிராம்ஸ் மட்டன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது வெந்து வந்திருக்கிற இந்த மட்டனை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டனை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கோலா உருண்டை சூப்பராக வரும். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு சேர்த்து அரைச்ச பொடி சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கியிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கையளவு புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த மட்டன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேசனில் போடலாம். சூடு நல்லா ஆறணும். 1 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை உடைச்சி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்க, அது சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா முட்டை, மட்டன், பொட்டுக்கடலை மாவு எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ திரும்ப 1-2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கலந்து விடுங்க. கோலா உருண்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு 1/2 ஹவர் ஊற விடுங்க. இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோலா உருண்டை மாவில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நம்ம மைதா மாவை தொட்டு உருட்டிக்கலாம். அப்போ தான் கையில் ஒட்டாமல் உருண்டை நல்லா இறுக்கமாக பிடிக்க வரும். உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பிடிக்கும்னா நீங்கள் அந்த ஷேப்பில் கூட செய்யலாம். பாருங்கள், நாங்கள் மைதா தொட்டு பிடிக்கிறனால கையில் ஒட்டல.
இப்போது உருண்டெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது ஒன் பை ஒன்னாக உருண்டையை போடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம எந்த அளவுக்கு மாவை தொட்டு உருட்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி மீதி இருக்கிறதிலையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிட்டுருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம மைதா தொட்டு மட்டன் கோலா உருண்டை பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக வந்திருக்குன்னு. நீங்களும் செய்யும் போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். மட்டன் கோலா உருண்டை அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. மட்டன் பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபி வேறு லெவல் ட்ரீட்டாக இருக்கும். வாயில் வச்சா போதுங்க நாவில் நடனமாடும் சுவை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ தாங்க சுவையான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நான் பிரித்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக உள்ளே வெந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த மட்டன் கோலா உருண்டை ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா பிரிய ரமேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நியூ ரெசிபியில் மீட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.